हेलो एवरीवन, इनकी नम ट्रिग्नोमेट्रिक फंक्शंस पार्ट थ्री वीडियो पाकल प्रीवियस वीडियो लिंक ना डिस्क्रिप्शन कुत्तरें यूस पाको प्रीवियस वीडियो पाता इन बेटर सो इन एक्सापल वन प्रूव दट टू साइन स्क्वायर थ्री पाई बाय फोर प्लस टू कॉस स्क्वायर पाई बाय फोर प्लस टू सीकेंट स्क्वायर पाई बाय थ्री ईक्वल टू टेन अब नम्बर प्रूफ पाना सोल्रांगा सो इंगे ना लेफ्ट हैंड साइड कंसिडर पड़ी करें 2 sin स्क्वायर 3 pi by 4 இந்த 3 pi by 4 ना pi minus pi by 4 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஏனா இங்க LCM எடுத்தானே எனக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும் 4 into pi 4 pi minus pi வந்து எனக்கு 3 pi by 4 சோ 3 pi by 4 னா pi minus pi by 4 அப்படி எழுதலாம் தென் இது 2 cos स्क्वायर pi by 4 அத அப்படியே வச்சுக்கறேன் plus 2 secant स्क्वायर pi by 3 இதையும் நான் அப்படியே வச்சுக்கறேன் இங்க வந்துட்டு sin pi minus pi by 4 இத வந்து sin pi by 4 னு எழுதலாம் தென் பைங்கிறது ஈவன் மல்டிபிள் ஆஃப் பை பை டூ இல்லையா ஸோ அதனால சைன் சேம் ரேஷியோவே எனக்கு வருது அண்ட் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால நான் பாசிட்டிவில் போட்டிருக்கேன் ஓகே தென் மீதி எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ சைன் ஸ்கொயர் பை பை ஃபோர் அதோட ரேஷியோ வந்து 1/√2 ஸோ 1/√2 த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி காஸ் பை பை ஃபோர் அதோட ரேஷியோ வந்து 1/√2 ஸோ இங்கே 1/√2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு சீக்கன் பை பை த்ரீ அதோட வேல்யூ வந்து 2 ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 10 அப்படிங்கிற ரிசல்ட் கிடச்சிரும் எக்ஸாம்பிள் 2 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் 75 டிகிரி அப்படிங்கிறாங்க இங்கே சைன் 75 டிகிரியை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா சைன் 45 ப்ளஸ் 30 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன் ஸோ இது வந்து சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்மில் இருக்குது ஸோ அதனால் சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் அப்படிங்கிற ஃபார்முலாவில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே சைன் 45-ஐ 1/√2 எழுதலாம் காஸ் 30-ஐ √3/2 எழுதலாம் காஸ் 45-ஐ 1/√2 சைன் 30 1/2 ஸோ இது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபார்ம் ஆன்சர் வந்துட்டு 1/√3 டிவைடட் பை 2√2 அப்படின்னு கிடைக்குது இந்த ரூட் 2-ஐ நான் ரேஷனலைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து √2 ப்ளஸ் √6 டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும் எக்ஸாம்பிள் 3 ப்ரூவ் தட் காஸ் பை பை 4 மைனஸ் எக்ஸ் காஸ் பை பை 4 மைனஸ் ஒய் மைனஸ் சைன் பை பை 4 மைனஸ் எக்ஸ் சைன் பை பை 4 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க ஸோ நான் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கன்சிடர் பண்ணிக்கிறேன் இதில் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா பை பை 4 மைனஸ் எக்ஸை இதை நான் எக்ஸுன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பை பை 4 மைனஸ் ஒய்யை நான் ஒய்யின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ அப்படி எழுதுனேன்னா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் அப்படின்னு எனக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து நான் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம் அதுக்கப்புறம் இங்கே எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸோட வேல்யூ பை பை 4 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக பை பை 4 மைனஸ் ஒய் அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ இங்கே பை பை 4 ப்ளஸ் பை பை 4 அது வந்து 2 பை பை 4 சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு பை பை 2 கிடைக்கும் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸோ காஸ் 90 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எனக்கு கிடைக்குது அதை நான் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம் ஸோ எனக்கு ஆர்ஹெச்எஸ் கிடைச்சிடும் எக்ஸாம்பிள் 4 ப்ரூவ் தட் டேன் பை பை 4 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை டேன் பை பை 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் டேன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க இங்கே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கன்சிடர் பண்ணுறேன் இதில் நியூமரேட்டர் வந்து டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்மில் இருக்குது ஸோ அதோட ஃபார்முலா வந்து டேன் எக்ஸ் ப்ளஸ் டேன் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் டேன் எக்ஸ் டேன் ஒய்யாக இருக்கும் டிவைடட் பை டினாமினேட்டரோட ஃபார்ம் வந்துட்டு டேன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்மில் இருக்குது ஸோ அதோட ஃபார்முலா வந்துட்டு டேன் எக்ஸ் மைனஸ் டேன் ஒய் டிவைடட் பை 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் டேன் ஒய் ஸோ அந்த ஃபார்முலாவில் நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டேன் பை பை 4 இதோட வேல்யூ வந்து 1 ஸோ டேன் பை பை 4 எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் 1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே டிவிஷன் சிம்பிளை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டர் 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் அதாவது பை பை 4 நான் 1 எடுத்துட்டேன்னா 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் அது எனக்கு இங்கே நியூமரேட்டராக மாறிடுச்சு இங்கே 1 மைனஸ் டேன் எக்ஸ் அது எனக்கு டினாமினேட்டராக மாறிடுச்சு அப்போ எனக்கு இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வரும் ஸோ இதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வருது ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆர்ஹெச்எஸோட ரிசல்ட் கிடச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்